வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதித்துறையின் அபிவிருத்திக்கு நிதியினை வழங்க தயார் நீதி அமைச்சு. இலங்கையின் உள்ளக மறுசீரமைப்பு பொறிமுறைகளில் வெளிவாரி தலையீடுகள் ஏற்படுவதற்கு சீனா எதிர்ப்பு. மருத்துவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டால் அவர்களின் பிள்ளைகளுக்கு தேசிய பாடசாலையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. கல்வி அமைச்சு. யாழ் சுகாதார தொண்டர்கள் நிரந்தர நியமனம் கோரி தொடர் போராட்டம். துப்பாக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக மாலத்தீவின் முன்னாள் துணை அதிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை. இனி விரிவான செய்திகள். நீதி நிர்வாகப் பணியை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீதி அமைச்சகம் மற்றும் நீதிச்சபைகள் ஆணைக்குழு கையெழுத்திட்டுள்ளன. இதன் கீழ் 500 மில்லியன் ரூபாய் செலவில் நீதித்துறைக்கு புதிய தகவல் தொழில்நுட்ப முறைகள் கொண்டு வருதல் உள்ளிட்ட உடல் மற்றும் மனிதவள அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும், வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த நிதிக்கு கூடுதலாக அமெரிக்காவின் உதவி திட்டம் இந்நாட்டு நீதித்துறையின் அபிவிருத்திக்காக நிதியினை வழங்க தயாராக உள்ளதாகவும் நீதி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்ளக மறுசீரமைப்பு பொறிமுறைகளில் வெளிவாரி தலையீடுகள் ஏற்படுவதை தாங்கள் எதிர்ப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் இலங்கைக்கான தூதுவர் ஈ சியாங்லிங் இதனை தெரிவித்துள்ளதுடன், மனிதுரிமைகள் ஆணையகத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட பொறிமுறைகளின் ஊடாக புதிய முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்படுவதை இலங்கையின் தலைவர்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மூலோபாய கற்கைகளுக்கான பிராந்திய மையத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்த அதேவேளை, இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற சீனாவின் வேலை திட்டங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தரப்பினருடன் கூட்டு முயற்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக இந்திய நிறுவனங்களையும் இணைத்து செயற்பட விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை, இந்தியாவின் 5 நிறுவனங்கள் கொழும்பு துறைமுக நகர நிர்மாணப் பணிகளில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு பயிற்சிகளை முடித்துக்கொண்டு விசேட மருத்துவர்களின் மற்றும் இடமாற்றம் பெறப்பட்டுள்ள மருத்துவர்களின் குழந்தைகளை பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளும்போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 4 வருடங்களுக்கு ஒரு தடவை மருத்துவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படும் நிலையில், அவர்களின் பிள்ளைகளுக்கு தேசிய பாடசாலை ஒன்றை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சு உடன்பட்டுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நிரந்தர வசிப்பிடத்தை உறுதிப்படுத்த முடியாததனால் மருத்துவர்களின் பிள்ளைகளுக்கு முறையான பாடசாலைகள் கிடைக்கவில்லை என குறிப்பிடும் மருத்துவ அதிகாரிகள் சங்கம், கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அன்று பாலர் பாடசாலை பெற்றுத் தருவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்துள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுவிடக்கூடும் எனவும் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி யாழ் சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் நேற்று கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர். யாழ் சுகாதார தொண்டர்கள் நேற்று முன்தினம் ஆரம்பித்த கவனயீர்ப்பு போராட்டம் வடமாகாண சுகாதார அமைச்சிற்கு முன்பாக நேற்றும் இடம்பெற்றது. கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ள போதிலும் உரிய தரப்பினரிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காமையினால் போராட்டத்தை தொடர்வதாக சுகாதார தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி வைத்திருந்ததாக கூறி மாலத்தீவின் முன்னாள் துணை அதிபர் அகமது அதீப் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஜாமீன் அப்துல் ஹஜீம் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து தீவிரவாத குற்றச்சாட்டுகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 4வது மிக முக்கிய அரசியல் தலைவர் அதீப் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிபர் முகமது நஷித், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முகமது நசீம் மற்றும் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர் ஷேக் இம்ரான் அப்துல்லா ஆகிய 3 பேருக்கு ஏற்கனவே சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் நஷித் மட்டும் பிரிட்டனில் தஞ்சமடைந்துள்ளதுடன் மற்றவர்கள் மாலியில் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்கு டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.